அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? இங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நிறைய கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல ஒரு சமையலை பார்த்துட்டு அப்புறம் என்ன நல்லா இருக்கு அப்படிங்கறத அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல சமையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம் வாங்க. இன்னைக்கு லஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய், பூண்டு, வெங்காயம் போட்ட கார குழம்பு, ரசம், பீட்ரூட்டும் பட்டாணியும் போட்ட பொரியல், வாழைக்காய் வறுவல், ஜவ்வரிசி வத்தல். இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல் வச்சு காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு வச்சாதான் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதாவது பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம். பீட்ரூட்டும் பட்டாணியும் சேர்த்து பொரியல். காரக்குழம்புக்கும் ரசத்துக்கும் தேவையான புளியை வந்து ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வாழைக்காய் வந்து வறுவல் பண்ண போறேன். கடைசியா பாத்தீங்கன்னா வந்து ஜவ்வரிசி வத்தலை வந்து பொரிக்க போறேன். இப்போ நம்ம எல்லாம் ஒன் பை ஒன்னா இப்படியே பார்த்துட்டே வந்தலாம் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் வந்து காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இதை இதுல இருந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று எனக்கு கீறி போட்டிருக்கேன், கருவேப்பில, அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு இது எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட எடுத்து வச்சிருக்கேன் சுண்டைக்காய் வத்தல், இதையும் அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று அதை அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணி போகலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தக்காளி வந்து ரசத்துக்கோ இந்த மாதிரி காரக்குழம்புக்கு அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டா அது நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து காரப்பொடி, மிளகாத்தூள் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு அது வந்து ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். அது இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன், அதையும் நம்ம இந்த காரக்குழம்புல சேர்த்துக்கலாம். அது நல்லா இருக்கும், நல்லா வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணியெல்லாம் ஊற்றாச்சு, நல்லா சுண்ட சுண்ட அது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம பக்கத்தில் பொரியல் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தலை ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டாணியோட தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. நம்ம ரசம் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்ற நேரம் குருமா ஆக்கிறீங்க இல்லை கிரேவி பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு மாரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். பட் நாளைக்கு வந்து பீட்ரூட்டை செஞ்சுட்டு அதோட அந்த பட்டாணியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டும் பட்டாணியும் நல்லா சேர்த்தாச்சு. இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாரி கலந்துக்கணும். வெங்காயம் ரொம்ப நேரம் வந்து வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோ சிகப்பு மிளகா போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் முதலே அந்த வெங்காயம்லாம் நம்ம தாளிச்செல்லாம் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட மிளகாத்தூள் காரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு இதுதான் சேர்க்க போகிறேன் நான். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து இதை போட்டுட்டோம்னா அடுத்த வேலை என்ன அப்படின்னா வாழைக்காய் வந்து வறுத்துடலாம். ரசத்தையும் சாத்தையும் கடைசியாக வச்சுட்டு வத்தலை பொரிக்க வேண்டியதான். அதாவது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டே சேர்ந்தாலும் இப்படி கொஞ்சம் டைம் ஆகுது, எல்லாம் கிடுக்கிறதுனால எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காரக்குழம்புக்கு வந்து பீட்ரூட் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கேரட்டு பீட்ரூட்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம காரக்குழம்புக்கு செய்யும்போது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்துருக்கேன். மிளத்தூள்லாம் சேர்த்திட்டு நல்ல தண்ணில் போட்டுருந்தேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வாழைக்காய் தனியாக வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்க தேவையான அளவுக்கு தக்காளி வந்து இந்த அளவுக்கு ஒன்று சேர்க்குறேன். இதை நல்லா பிழிஞ்சி விட்டு நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு நல்லா கலந்து இதை வச்சுக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்த வேலையில் நம்ம ஒன்று பார்த்துட்டே வரலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு இதில் போடலாம், அது பொரியட்டும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கலந்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் விட்டு தவாலை கூட வறுத்துக்கலாம். பட் இதுமாரி நான் செஞ்சுக்கிறேன் இன்றைக்கி. ஓகே, இருந்த வாழைக்காய் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே இது வேகத்தாது. தேவை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஓகே, ரசத்துக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு அந்த பீட்ரூட்
பொரியல் வந்து நல்லாயிருக்கும். சில பசங்களாம் பட்டாணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். தூக்கு மாரி ரசத்தில் எல்லாம் சேர்த்து அப்படியே கொடுத்துடலாம். எப்படியாவது சத்து உள்ளார போனால் சேருதான். என்னப்பா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வெந்துகிட்டு இருக்கு, அதாவது சைமல் டைமிஸாக அப்படியே என்னென்ன வெள்ளம் செய்ய போகிறோம் அப்படியே பிரித்து மூணு, அதாவது மூணு அடுப்பு நாலு அடுப்புலாம் இருந்தால் கொஞ்சம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டு அடுப்பில் செய்யாதவங்களும் இல்லை, செம சமைச்சிட்டு தான் இருக்காங்க, பட் வந்து காலையில் செய்யணும் அவசரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னா மூணு அடுப்பு இருக்குது, நாலு அடுப்பு இருந்தால் கிடுக்கிட்டுன்னு எல்லாத்துலேயும் ஒன்று ஏற்றி இப்போ எனக்கு நாலாவது அடுப்பு ஒன்று இருந்துச்சுன்னா நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் மூணு அடுப்பு ஃபியூச்சரில் நான் பிளான் பண்ணும்போது ஒரு நாலு அடுப்பு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கேன். இந்த அடுப்பெல்லாம் வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது, பட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யுது. இந்த இட்டாலியன் பர்னரால் தான் மெதுமாக லோ ஃப்ளேமில் இருக்கும். கேஸ்லாம் கொஞ்சம் லாங் லைஃப் வர மாதிரி உள்ளது. இது இது கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளேம். இதுக்கப்புறம் சமைச்சதுக்கு அப்புறம் தான் அதை துடைக்கணும். அந்த அளவுக்கு இதெல்லாம் வேலைகள்லாம் நடந்தது. ஏன்னா காலை சாப்பாடு செஞ்சுட்டு அடுத்தது மதியானம் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் இரும்பு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்தமாரி ஏதாவது பொங்கினா கூட ஈஸியாக துடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தமாரி ஃபாயில் பேப்பர் அங்கங்க போட்டு வச்சுருக்கேப்பா. அதாவது அலுமினியம் ஃபாயில். ஓகே, வாழைக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டது. ஸோ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்ட சுண்ட அப்படியே காரக்குழம்பு அப்படியே ரெண்டையெல்லாம் மேலே வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி காரக்குழம்பு வச்சுட்டு நாளைக்கு அந்த காரக்குழம்பு வந்து சாதத்தில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் தை சாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சளியெல்லாம் அடிக்கடி பிடிக்கிறவங்க சுண்டைக்காய் வந்து வாங்கி நம்ம சமைக்கலாம். சுண்டைக்காய் வாங்க முடியல, ரொம்ப தூரம் எங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சுண்டைக்காய் வத்தல் வச்சும் இங்கே காரக்குழம்பு செய்யலாம். கொரோனா கூட பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க பேஷண்ட்டு கூட வந்து சுண்டைக்காய் வச்சு சாப்பிட்லாம் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. எப்பவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து சளியெல்லாம் முறிக்கும், மார்பஸ் எல்லாம் எடுக்கும் அப்படிங்குவாங்க. அதனால் சுண்டைக்காய் வந்து இன்றைக்கி வந்து வத்தல் வச்சு குழம்பு பண்ணியாச்சு. பீட்ரூட்டு பட்டாணி பொரியலும் செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தேவைன்னா தேங்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சிடலாம். இப்போ வந்து ரசம் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் பூண்டு இதெல்லாம் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஓகே, கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எண்ணெயில் லைட்டாக அதுமாரி வதக்கிட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ரசம். தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் ஒரு மூணு, ஏற்கனவே காற்று ஒரு மிளகா வந்து நம்ம அதில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் மூணு மிளகா போட்டிருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா இனியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன் இல்லை முதல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தனியா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு, அதுக்கு பாதிக்கு மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம், இதையும் சேர்த்து கலந்து அப்படியே லைட்டாக பொங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம நிறுத்தினா போதும். கருவேப்பக்கத்தை தம்பி போட்டு இறக்க வேண்டியதான். ரசம் இதோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்பு, அதாவது சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டாணியும் பீட்ரூட்டும் பொரியல் ரெடி, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாதத்தையும் நான் வச்சாச்சு. இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ரைஸ். இது வரகரிசி வந்து ஏற்கனவே இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து வரத்தை பொறிச்சு எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். இந்த காம்பினேஷன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி காரக்குழம்புலாம் வைப்பீங்க, ரசம் வைப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, வாங்க பார்த்துடலாம். லஞ்செல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு. இது வருஷனோட பிளேட்டு, என்னோடது வந்து வரகரிசின்னு சரின்னு சொல்லிட்டேன். குழம்பில் போட்டாச்சு, ரசத்துக்கும் சாத்துக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவலில் இருக்குது, வத்தல் இருக்குது, பீட்ரூட் பட்டாணி பொரியல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு தான் போக போகிறோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வந்து ஹால்லாம் வந்து அப்படியே மாற்றிட்டே இருந்தால் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளீனிங் ஒர்க்கு. இதில் இருந்த இந்த சீரீஸில் கொஞ்சம் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து உள்ளார எடுத்து வச்சாச்சு, பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ப்ரைமு அது இதில் எல்லாமே பார்க்குறாங்க பசங்க, அதனால் எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பல காலத்து படத்தில் நான் யூடியூப்லேயே பார்த்துடுறது, அதனால எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ இருக்குல்ல, கிறிஸ்மஸ் ட்ரீ, அது நேத்தி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 180 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க. இது வந்து ரோட் சைடில் வாங்கினது. இதை பற்றி வீடியோ வந்து நம்மளோட இன்னொரு சேனலால் ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக் ஷாப்பிங் சேனலில் வந்து போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே வாங்கினேன். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜாமானும் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் அப்படியே வாங்கலாம். இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த டீம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் டீம் ஒர்க் அமைச்சிருந்தேன்னா இது வந்து இப்போ வந்து எப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெரூன் அந்த வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மிஷினே பயங்கர சத்தமா இருக்கு. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நானும் இந்த வேலை முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா போயிட்டே இருக்கு. கொஞ்சம் அது சவுண்ட் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்றேன், நான் சொல்றதே உங்களுக்கு வாய்ஸ் அல்ல பதிவாகும். பயங்கரமா இத்தனைக்கு ஜன்னல்கள்லாம் சாத்தியம், அதோட சத்தம் அவ்வளோ இதுவா இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சவுண்ட்லாம் கொஞ்சம் நின்று இருக்கு. அதுக்குள்ள நம்ம டக்குன்னு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம். இப்ப இந்த சோஃபா செட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி கல்யாணம் ஆகும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வாங்கினது. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே மெரூன் கலர் டீம்ல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கர்டைனு இந்த மாதிரி இந்த மாரி இந்த கர்டைன் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், இப்படி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கினா, அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த செவருலாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர், ஸோ இந்த கலர் வந்து மேட்சிங் ஆகும். பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே தான் வந்து அந்த ட்ரீயெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வருஷன் வந்து காலேஜ் பேருக்கு வந்தோடனே தான் நம்ம வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டைனிங் டேபிளில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாத்து போட்டு தான் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த செக்கட மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், இந்த மாதிரி டிசைன் போட்டது இந்த பக்கம் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் வாங்கினது. அப்புறம் இது வந்து டிமார்ட்ல இதெல்லாம் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பாக்ஸை நான் போட்டிருப்பேன், அந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த கிளாத்லாம் வச்சோம்னா அந்த மாதிரி ஜாமெல்லாம் வச்சா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மெரூன் கலர் அந்த டீம் ஒர்க்கில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு டைனி டேபிளுக்கும் கிளாத் வாங்கியிருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே சர்ச் பண்ணுறது தான். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து டீ பார்க்கில் சென்டர் டேபிள் போடும்ல லிவிங் ரூமில், அதுக்கு போடுறது தான். பட் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, அதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பக்கத்தில் ஒரு கார்டன் போட்டாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெரூன் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அமைச்சிருந்தேன் டீம் ஒர்க், இந்த வாட்டி மெரூன் இது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிடைசர் எல்லாம் இருக்குது, வெளியில் போகும்போது போட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு கிளாத்தையும் வாஷ் பண்ணி இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே ஒர்க்கெல்லாம் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு மத்தியானம் சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் மத்தியானம் தான் இந்த வேலையெல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கர்ட்டன் இதுதான் அப்பா கர்ட்டனில், இதுவும் வந்து டைனிங் டேபிளில் போடுறதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங் அப்படியே கொஞ்சம் தேடி தேடி கண்டுபிடிச்சேன். இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். இதெல்லாம் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போயே கடைக்கு போய் நம்ம வாங்குறது அந்த ஒரு பத்து வாட்டி போய் ஒவ்வொரு கடையில் தேடணும். அமேசானில் வாங்கும் போது நம்ம பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், வேண்டாம்னா அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ டைனிங் டேபிள்லாம் அப்படியே விட்டேன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பால் குடிக்கிறது எல்லாம் ஊத்துறதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிளாத்தை போட்டால் ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணால். அதோட இந்த ஷீட்டும் போட்டு வச்சுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி தான் வந்து அமேசான்லேருந்து அந்த இது டிஷ்வாஷர் எடுத்து வந்துட்டு, இது வந்து ஒரு பாக்ஸாக வாங்கினா 440 ருபீஸ், நாங்கள் ரெண்டு பாக்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா 800 ருபீஸ் இருக்குதுப்பா. அதை தவிர பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நான் ஒரு செப்பல் வாங்கினேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது உங்களோட தானே பிரியானா, என் ப்ளூ கலர் என்னோடது எல்லாம் வருஷனோடது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலராக வாங்கிக்கல. கேர்ள்ஸ்னால் நம்ம ரெட்டு கலர் கூட போட்டுக்கலாம். வருஷனுக்கு வந்து நம்பர் 9 வாங்கினோம். இந்த கலர் வந்து நம்பர் 9 இது சைஸு கலர் வந்து இருக்குது. ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் ஓகே வீட்டுக்கு போட்டுக்கிறதுனால ஸ்லிப் ஆகும். இந்தமாரி மார்பேட்டில் நடக்கும்போது காலாக வலிக்குது, அதுக்காக தான் வீட்டில் செப்பல்லாம் அது வரைக்கும் போடல. அப்புறம் தான் பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் செப்பல் வாங்கியிருக்கேன். அந்த குளூரில் இதில் வந்து ரெண்டு செட்டு பா, ஒரு செட்டு வாங்கினா 134, ரெண்டாக வாங்கணும்னு நினைக்கிறேன், 230-60 something. ஓகே நான் ரெண்டு செட்டாக தான் வாங்கியிருக்கேன். ஒன்று முடிஞ்சோன்னா அடுத்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் அது. இந்தமாரி ஒன்று வாங்கி முதல்ல பார்த்தேன், ஓகேன்னு நல்லா இருக்குது, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே இதோட லிங்க்கு தர, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு வாங்கினேன். கிட்டத்தட்ட அக்குபஞ்சர் மாரி இப்படி பார்த்தீங்கன்னா காலில் வந்து குத்தாத அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த சில்னஸ்க்காக போடுறோம், இந்த மார்பினேட்டெல்லாம் போடுறோம்ல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த குதிக்கால் வலி கால் பாதை வலியெல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த மார்பினேட்டு இந்த மார்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெயின் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த வியூக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளை தொடச்சிட்டு அது மேலே கிளாத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஜாமான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மறந்துட்டேனே, இந்த மாத்திரை வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான், மல்டி விட்டமின் ஃபார் உமன் அப்படின்னு. இது வந்துலாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இம்யூனிட்டிக்காகவும் அப்புறம் ஹேர் ஸ்கின் சப்போர்ட்டுக்கும் போன் சப்போர்ட்டுக்காக இதை சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்துமஸ்க்கு சில பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ டேபிள்லாம் வந்து இந்த லிக்விடை வச்சு இதுதான் வச்சு தொடச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஷ்யூ இந்த மாதிரி கிளாத்து மாதிரியும் இருக்குது, இது வந்து ரீயூசபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் மாதிரி இந்த மாதிரி கிளாத் இருக்குது. இதை கூட ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு ஃபுல்லாக தொடச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோன்னா நம்ம அந்த கிளாத்தை போட்டு நான் ஜாலியாக நிறைய ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன், அதை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதை வாங்கிய 1 இயருக்கு மேலே அது இப்போ தான் நான் வந்து நல்ல புத்தி வந்து கொண்டு வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே பிளெயினாக இருக்குது இந்த வால். சரி, ஏதாவது ஒட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் கண்டிப்பாக டைனி டேபிள் கிட்டே வந்து ஒட்டி வச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு சோஃபா போட்டிருந்தேன், அதோடய கரையெல்லாம் அப்படியே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே இருக்குது. சரி, டைனி டேபிளை கொண்டு வந்து நான் இங்கே போட்டேன். ஹால் கிட்டேயே வந்து டைனி டேபிளும் போட்டாச்சு, ஏன்னா பசங்கள்லாம் உட்காந்து இங்கே தான் சாப்பிட்டு அப்படியே டிவிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கேயே வந்தாச்சு. ஸோ அப்படியே மேட்சிங் மேட்சிங்காக எல்லாமே யூனிஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ரவுண்டு ஓவல் ஷேப் அந்த இதில் இருக்க நல்லாயிருக்கும்ன்றது. 3 சேர் வந்து இப்படி போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ட்ரை ஆகிட்டு நம்ம அந்த கிளாத்தை போட்டுடலாம். கிளாத்தை போட்டோன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. நல்லா அப்படியே மேட்சிங், இது மெரூன் கலர், இது மெரூன், இது மெரூன், எல்லாம் யூனிஃபார்மாக. அந்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் யூனிஃபார்மாக இருந்தால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக அப்படியே மெரூன் டீமில் அப்படியே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூ டீமுக்கு அப்புறம் மெரூன் டீம் அமைச்சிருக்கோம். கொஞ்சம் அப்பப்போ நம்மளோட ஹாலு அதுமாரி கிச்சனை கொஞ்சம் அப்படி இங்கே தூக்கி போகிறது அங்கே மாற்றுறது இந்த மாதிரிலாம் மாற்றி வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். என் பசங்களே சொல்லுவோம், ஏமா அந்த பொருள் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், இங்கேருந்து அங்கே போகிறேன் இங்கேருந்து இங்கே போகிறேன்னு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் அம்மா வீட்லேயும் நான் அப்படி தான் இருப்பேன், இந்த பொருளை கொண்டு போய் அங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன், எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது இப்படி வச்சுக்கிட்டு அப்படி வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே தான் இருப்பேன். ரொம்ப வீட்டில் வந்து பசங்கள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, இந்தமாரி கிளாஸஸ்லாம், அந்தமாரி ஹிந்தி கிளாஸஸ்ஸு, ஃப்ரெஞ்சு கிளாஸஸ்ஸு, டான்ஸ் கிளாஸு, கராத்தே கிளாஸு, யோகா கிளாஸ்லாம் கொண்டு போய் விடும்போது எனக்கு டைமே இருக்காது. வீட்டில் வந்து இப்படிலாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ரொம்ப ஹாப்பியாக நான் பழையபடி கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் எனக்கு டைமே கிடைக்காது, நடுவில்லாம் பயங்கரமாக எனக்கு செட்டில்ட்டு ஓடிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஜாமான்லாம் காட்டிடுறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. சும்மா அப்படியே கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அந்த போது பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் கொஞ்சம் ஆடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஒரு பொம்மை காட்டினேன்ல, சாந்தா கிளாஸ் பொம்மை, அது ஆடுற மாதிரி இருக்குது. அந்த கிளிப்பிங்கை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே இம்ப்ரெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ்லாம் வந்து அப்படியே அந்த லைட்டெல்லாம் போட்டு சேர்த்தலாம் அப்படியே ஸ்டார்லாம் அங்கங்கே தொங்க விடுறதுலாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வந்துட்டானே, இந்த கிளிப்பிங் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஷாப்போட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி போஸ்ட் பண்ணும்போது இந்த பொம்மையெல்லாம் ஆடலை, அப்படியே நின்றுட்டு தான் இருந்தது. இதெல்லாம் 12,500 அந்த ரேட்டுக்கு சொன்னாங்க. ஜம்முன்னு சூப்பராக ஆடிட்டு இருக்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுவும் நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க போல் இருக்கு. அவங்களாம் நின்று அங்கங்கே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த பொம்மைக்கு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கேப்லாம். நானும் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்தமாரி லைட் இட்லாம் கூட நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து 553.90 சொல்லியிருக்காங்க ரேட்டு. என்னப்பா சாந்தா கிளாஸ் பொம்மைலாம் பார்த்துட்டீங்களா, நம்ம வீட்லேயும் ஒரு பொம்மை வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 60 சொன்னாங்க, அப்புறம் 50க்குன்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் பொம்மைலாம் வாங்கினேன் அப்படின்ட்டு இந்த பொம்மைகள் தான் அப்படியே செட்டாக வாங்கியிருக்கேன். ஜீசஸ் அவங்களோட அந்த பர்த்தோட செட்டை இருக்கும்ல, அப்படியே கொடு பொம்மைகள், அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மற்றவங்க பேர்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் நம்ம வீட்டில் கொலுலாம் வைப்போம் இல்லையா, அதனால இந்த பொம்மையும் வைக்கலாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு குழந்தை பொம்மை ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள் ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்காங்கல்ல, இந்த பாருங்கள். இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஆகுதுப்பா. 150 இல்லை கொஞ்சம் பெரிய பொம்மைகள்லாம் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக் ஷாப்பிங் சேனலில் போட்டிருக்கேன். தேவையானங்க அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய அந்தமாரி குடில்லாம் இருக்குது, பட் நான் சும்மா இது மட்டும் வாங்கினேன். எப்பயுமே ஒரு ஷாப் வந்து சண்முகப்ரியா சேனலில் ஸ்டார்டிங்கில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தாலும் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இந்த வாட்டம் அவ்வளோ வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சரி ஒன்றாவது நம்ம வாங்குவோம், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். சாந்தா கிளாஸ் பொம்மையும் வாங்கினேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வருஷன் வந்து அப்படியே சொன்னச்சு, சரி மாமா ட்ரீ வைக்கலாம், நம்ம நியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ, அப்படி தான் ட்ரீ வாங்கினோம். ட்ரீ வாங்கிட்டு அதுக்கு வைக்கிறது எல்லாமே நான் ஸ்ட்ரீட் சைடில் தான் வாங்கினேன். கடைகளையும் கிடைக்கிது அவங்களுக்கு. இதை பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டார் வந்து அந்த ட்ரீக்கு மேலே வைக்கிறது தான். அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். நான் ட்ரைபரில் வச்சுட்டேப்பா, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வருஷன் 4th படிக்கும் போது அந்த ட்ரீ வாங்கி வச்சிச்சு, அப்புறம் 2-3 வருஷம் வச்சேன். அதுக்கப்புறம் போன வருஷம் கூட வச்சேன்னு நினைக்கிறேன், அதில் குட்டி ட்ரீ, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க, வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக வாங்கலாம். பெருசுன்னா 180 சென்டிமீட்டர் அதுவே அந்த இடத்துல வைக்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ட்ரீல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று திருப்பி இந்த கவர்லாம் எடுத்து வச்சு திருப்பி பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம கொண்டு பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான்ப்பா. அப்புறம் இந்த மாதிரி பால்ஸ்லாம் அங்கங்கே தொங்க விடலாம், கலர் கலராக நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கினேன். இதெல்லாம் சொன்ன மாதிரி 100 150 அப்படியே செட்டாக எல்லாமே சேர்த்து 1800 ரூபீஸ்க்கு வாங்கினேன். அதோட இதெல்லாம் 2000 ரூபீஸ் இந்த பொம்மை தனியாக வேறு இடத்துல வாங்கினேன். இப்போ அந்த பொம்மை இருக்காங்கல்ல இவங்க தனியாக வேறு இடத்துல வாங்கினேன். இது தனியாக அந்த ட்ரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2000க்குள்ளே என் பட்ஜெட்டுக்கு போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பார்கெயின் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா விலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க, ஏன்னா விலைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம பேசி தான் வாங்கணும், அப்படியெல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் இந்த ட்ரம்மு மாதிரி உள்ளது வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் இங்கேமாரி கிஃப்ட்டு பாருங்கள், குட்டி குட்டியாக டப்பா டப்பாவா எல்லாம் தக்க தக்கையாக இருக்குது. ஸோ இதில் ஜிகு ஜிகுன்னு இருந்தது எனக்கு வேண்டாம், இந்தமாரி கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன்ப்பா. அப்புறம் சாந்தா கிளாஸில் பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த இங்கிலீஷ் ட்ரீயில் தொங்க விடலாம், ஹேங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். எனக்கு அந்த தாத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பெல்லு இல்லைன்னா எப்படி, அதனால் பெல்லு இந்த மாதிரி வாங்கினேன். அப்புறம் வேறு என்ன வாங்கினோம், இவ்வளோதான்ப்பா, இவ்வளோ தான் வாங்கினேன். இதுக்கப்புறம் சீரியல் லைட்டெல்லாம் வாங்கலையா அப்படின்னா, சீரியல் லைட்டு நம்ம நவராத்திரிக்கே நிறையா போட்டு வைப்போம் இல்லையா, லைட்டெல்லாம் செட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷன் வந்தோட தான் இதை வந்து நான் செட் பண்ண முடியும். அப்போ வந்துச்சுன்னா தான் பொம்மையெல்லாம் அடுக்கி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சு செட் பண்ணுற ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சரி, நியூ இயர் வரைக்கும் அப்படியே பொங்கல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு ஓரத்தில் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஓகேவா, நீங்கள் யாராவது இந்தமாரி பொம்மையெல்லாம் கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், வெளியில் போகும்போது கண்டிப்பாக சானிடைசர் போட்டுக்குங்க, ஒரு பாட்டிலும் எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாம் போட்டுட்டு மாஸ்கெல்லாம் போட்டு சேஃபாக தான் போயிட்டு வந்தோம். நிறைய க்ரௌடு இருக்கிற பிளேஸ்க்கு நான் எதுவும் போகலை. அதனால் ட்ரெஸ்ஸு கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. வருஷனுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கினது இருக்குது, இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ்க்கு, அப்புறம் பொங்கல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினதுலாம் அது ஒரு வீடியோலாம் இருக்குது. அடுத்தடுத்த ஃப்ரைடே ஃப்ரைடே தான், ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே சமையல்லேருந்து தொடங்கி அப்படியே எல்லாமே கலந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்க்கவும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால் எல்லாமே கலந்த மாதிரி தான் போகிறேன். கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடுறவங்களுக்கு எங்களோட வாழ்த்தையும் சொல்லிடுறேன். நல்லா இருக்குல்ல இந்த கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கொலு பொம்மையெல்லாம் அழகாக அடுக்கி டப்பாவில் எப்படி வைக்கிறது, சேஃப்டியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல இந்த ட்ரம்மு, சொல்ல மறந்துட்டேன். இதுலேயே வந்து ரெட்டு கலர் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து ரெட்டாகவும் அந்த கலர் ஃபுல்லாகவும் பாக்ஸாகவும் உங்களுக்கு இருக்குது. இந்தமாரி கலர்ஸ் அப்படியே கலந்த மாதிரி இருக்குது. இதுமாரி கோல்டு தனியாக சில்வர் தனியாக வச்சுருக்காங்க. அதை நீலகிரி மிஷன் ஸ்ட்ரீட்டு போனீங்கன்னா எல்லாமே சூப்பராக வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போயும் நான் போட்டதே ரொம்ப லேட்டு, நடுவில் நிறைய வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து அதனால் போக முடியல. இருந்தாலும் அப்படியே ஃபைனாக எப்படியோ போயிட்டு வந்துட்டாச்சு. என்னப்பா வீடியோலாம் பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுமாதிரி சமையல் பார்த்தீங்கன்னா வீட்டு சமையல் எளிமையான முறையில், அதாவது நம்ம மசாலா பாக்ஸ் இருக்குல்ல 5.5 பெட்டியில் இருக்கிறத வச்சு தான் எளிமையான முறையில் இந்தமாரி காம்பினேஷன்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கணும். சமையலில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, அதுமாரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது, அதுமாரி பார்த்தீங்கன்னா கேக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறோம், அதாவது இந்த பிளாக் கூட சேர்ந்து. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் பிளாக் போகிறோம், அது எல்லாம் இல்லை என்னால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் கலந்து ஒரு வீடியோக்குள்ளே ஃப்ரைடேக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறேன். வெறும் ஷாப்பிங் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க ட்ரீம் ஹவுஸ் பிளாக் ஷாப்பிங் சேனல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது கோயிலெலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கேன் அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் டிராவலர் பிரியா ரமேஷ் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன், நான் மறந்து போயிட போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.